ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷாம்புங்க. ஷாம்பூ வந்து போடுறது ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு பொடி அரைச்சி வச்சுக்கலாம் ஷாம்புக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு சீகக்காய் எல்லாம் போட்டு பொடியாக அரைச்சி வச்சு, சீகக்காவும் அரைப்பும் தாங்க நம்ம போட்டு குளிப்போம் முதல்லலாம். அது கூட சரி, இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் சேர்த்து பொடியாக அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து வேணுங்கிறப்ப நம்ம போட்டு குளிச்சிக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் வந்து இப்போது கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து எடுத்துருக்கேங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வாங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் எடுத்துருக்கேங்க. அளவு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன், அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேங்க. ஸோ வெந்தயம் இது வந்து பூலாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பூலாங்கிழங்கு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா பாசி பயிறு, இது வந்து பூண்டி கொட்டைங்க. ஸோ பூண்டி கொட்டை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் ஷாம்பு மாதிரி நமக்கு நுர வர்றதுக்காக வந்து இந்த கொட்டை யூஸ் பண்ணுறோம். எல்லாத்தோட அளவு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய். ஸோ நானே நெல்லிக்காய் வந்து காய வச்சு வச்சுருக்கேங்க. ஸோ அதனால் நெல்லிக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிவேறு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வசம்பு. இந்த வசம்பு வந்து நம்ம எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு இதை அரைச்சோம்னா எப்படி ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு அரைக்கும்போது கண்டிப்பாக நிறைய வரும். நம்ம ரொம்ப மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணுவோம், அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறக்கு வேண்டி நம்ம வந்து வசம்பு ஆட் பண்ணுறோங்க. ஸோ அதனால் வசம்பு வந்து ரெண்டு பீஸ் மட்டும், இந்த அளவுக்கு கையளவுக்கு நீளமாக ரெண்டு பீஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, இது வந்து ஷீகக்காய்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேப்பந்தலை கருகாப்பில் தலை ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகிருக்குதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி தலை. ஸோ இதெல்லாம் தாங்க நம்ம வந்து இப்போது அரைக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகிழம்பூ, மகிழம்பூ வந்து எடுத்திருக்கேங்க. ஸோ மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 10-13 பொருளாட்டம் வருங்க. ஸோ இது எல்லாத்தையும் தான் போட்டு நம்ம வந்து இன்றைக்கி அரைக்க போகிறோம். இந்த காலத்தில் வந்து நம்ம எல்லாமே வந்து கெமிக்கலாக இருக்குங்க. ஸோ அதனால நம்ம வந்து நம்மளாச்சும் கொஞ்சம் மாற்றத்துக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா வெளியில் போகும்போது நம்ம குளிக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியலைங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் இனிமேல் தான் கொண்டு அரைக்கணுங்க. ஸோ அரைச்சிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதோடய ரிவ்யூ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் பாத் பவுடர் அப்புறம் வந்து ஷாம்பு பவுடர் எல்லாமே வந்து நம்ம நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணியாச்சுங்க. ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே கெமிக்கல் வந்து நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கிறோங்க. அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு நல்லதுன்னு நமக்கு தெரியல. ஷாம்பு யூஸ் நிறையா எல்லாமே கெமிக்கலாக தாங்க இருக்குது. நம்ம சொல்கிறோம் ஆர்கானிக்குன்னு நம்ம வாங்குகிறோம், ஆனால் அதில் அவங்க கெமிக்கல் சேர்க்காமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் நம்மளே வீட்டில் நம்ம கண்டிப்பாக அடிச்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வெளியில் போகும்போது இல்லைன்னா கூட நம்ம வீட்டில் வீக்லி ட்வைஸ் குளிக்கிறோன்னா ஒரு நாள் நம்ம வெளியில் போவோம், மற்ற நாள் வந்து நம்ம இதை போட்டு குளிச்சிக்கலாம்ல. ஸோ அதுக்காக வேண்டி நான் வந்து பிளான் பண்ணி நான் வந்து இப்படி எடுத்திருக்கேங்க. ஸோ இது வந்து அரைச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு குளிச்சுட்டு நான் எப்படி இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா யூஸ் பண்ணி பார்க்காம நான் சொல்லக்கூடாது இல்லையா. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். ஷீகக்காய் பொடியில் நான் போட்டு குளிச்சிருக்கேங்க. தனியாக ஷீகக்காய் மட்டும் நம்ம போட்டு நம்ம குளிச்சிருக்கோம், அரப்பு போட்டு குளிச்சிருக்கோம். அதெல்லாம் எப்படின்னா நமக்கு வந்து தலையில் ஒட்டுங்க. எப்படி அந்த கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணோம்னா போயிடும், காஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாமே போயிடுங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. நமக்கே வந்து தெரியுங்க, நம்ம வந்து செம்பருத்தி தலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூலாம் நம்மளே வந்து ஆட்டிலெலாம் போட்டிருப்பாங்க. நம்ம ஆத்தா அதுக்கு முன்னாடி பாட்டிலாம் சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து ஒரு நம்ம கண்டிஷனர் மாதிரிங்க, நம்ம தலைக்கு வந்து அது ஒரு கண்டிஷனர் மாதிரி. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து பவுடர் அரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஒரு டைமே நம்ம ஆட்டி செக்கிலையோ இல்லை மிக்சிலையோ போ அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. ஸோ அதனால் இப்படி அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முடிவு பண்ணி இப்போ எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதை குறைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஆர்கானிக்காக நம்ம போகிறது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் முன்னாடி இதை யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.